வெல்கம் பேக் கவர் சேனல் கைஸ். நம்ம பின்னந்தொடைகளை சூப்பராக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஒர்க் அவுட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் இடையில நிறைய விஷயங்களை சொல்லுவேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னந்தொடைகளை மட்டும்தான் ஒர்க் அவுட்டில் ஈடுபடுத்த போகிறோம். ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் அவுட்டு ஆல்ரெடி வார்ம் அப் முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கிங் செட்டு முடிச்சிட்டேன். இது செகண்ட் செட்டு. மொத்தம் இந்த லெக் கர்லில் 4 செட் பண்ணிடலாம். இந்த லெக்கல் ஒர்க் அவுட் நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸை சூப்பராக டெவலப் பண்ணிவிடும், சைஸ்லாம் சூப்பராக கொண்டு வந்துடும். ஒரு பின்னந்தொடைகளை நான் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் செட் போயிடலாம். செகண்ட் செட்டில் ஒரு 8 to 10 ரப் செய்கிற அளவுக்கு வெயிட் சூஸ் பண்ணி இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸை சூப்பராக டெவலப் பண்ணிட்டு இந்த லெக்கரில் ஒர்க் அவுட்டு. நீங்கள் இந்த ஒர்க் அவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த ஒர்க் அவுட் நல்லா வார்ம் அப் ஆகி அடுத்தடுத்து வரப்போகிற ஹெவி ஒர்க் அவுட்ஸுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸை முழுக்க முழுக்க பெருசாக்கி விட்டுறோம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்குவாட் பண்ணுற அன்றைக்கி நான் பண்ண மாட்டேன். ஹாம்ஸ்ட்ரிங்ஸுக்குன்னு தனியாக ஒரு நாள் ஒதுக்கி தான் அந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறேன். இப்போ நம்ம 3rd ஒர்க் அவுட் போயிடலாம். 3rd ஒர்க் அவுட்டில் ஒரு 6 to 8 ரிப்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வெயிட் சூஸ் பண்ணி பண்ணலாம். நான் வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ்க்கு வந்து நான் தனியாக ஒரு நாள் ஒதுக்கி தான் பண்ணுவேன். நான் இப்போ லெக் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆனால் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அந்த அளவுக்கு முக்கியம். நம்ம தொடைகளை எந்த அளவுக்கு ஸ்குவாட் பெருசாக காட்டுதோ அதே அளவு நம்ம பின்பக்கமாக நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் தான் நம்மளை ரொம்ப சிறந்த கண்டிஷன்லையும் நல்லாவும் காட்டும். அதனால் நான் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்கு தனியாக ஒர்க் அவுட்ஸ்லாம் போட்டு தனியாக தான் பண்ணுவேன். அது ஒரு தனி ஒரு நாளில் பண்ணிவிடுவேன். நம்ம ஃபஸ்ட்டு லெக் கர்ல் முடிச்சிட்டோன்னா அடுத்து லெக் ப்ரெஸ் மிஷினுக்கு போயிடலாம். இந்த ஒர்க் அவுட்டில் நம்ம ஸ்குவாடு அதிகமாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம காலை அந்த லெக் ப்ரெஸ் மிஷினில் எந்த அளவுக்கு மேலே தூக்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேலே தூக்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக இறக்குனீங்கன்னா கீழே அந்த ஸ்குவாட் ஒர்க் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஆஃப் அளவு கீழே இறக்கி நல்லா மேலே தூக்கும்போது நல்லா லாக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த லாக் பண்ணுற டைமில் தான் நம்ம உள்ள ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் ஆகும். ஒரு முக்கால்வாசி கீழே இறக்கி நல்லா மேலே தூக்கி லாக் பண்ணுறதுனால நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் ஆகும். நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். மைண்ட் மசில் கனெக்ஷனோட ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இந்த ஒர்க் அவுட்டில் நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஈடுபடுத்த முடியும். கொஞ்சம் நம்ம கவனம் சதறினாலும் நம்மளுடைய ஸ்குவாட் தான் ஒர்க் ஆகும் அந்த ஒர்க் அவுட்டில். அதனால் நீங்கள் பார்த்து நல்லா மைண்ட் மசில் கனெக்ஷனோட எந்த மசில் ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் கரெக்டாக பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 ரப்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட்டை சூஸ் பண்ணிங்க அந்த ஒர்க் அவுட்டில். நீங்கள் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுமே வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி தான் பண்ணணும். நல்லா காலை மேலே தூக்கி வச்சு இந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கலாம். அடுத்து செகண்ட் செட் போயிடலாம். செகண்ட் செட்டில் நல்லா வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதே அளவு அது நம்ம லாஸ்ட் ஒர்க் அவுட் எப்படி பண்ணமோ அதேமாரி காலை நல்லா மேலே தூக்கி வச்சு அந்த ஒர்க் அவுட் செஞ்சு முடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மட்டுமே ஒர்க் ஆக முடியும். கிட்டத்தட்ட ஒரு 70% ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் ஆகும். மீதி ஒரு 30% வந்து நம்ம ஸ்குவாட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸ்குவாடும் ஒர்க் ஆகாமல் இருக்காது. அதனால தான் 2-3 கேப் விட்டு நம்ம இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறோம். முழுக்க முழுக்க ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மீது கவனம் வச்சு ஒர்க் அவுட்டை செய்யுங்க. நீங்கள் போட்டி மேடைகள்லையோ இல்லை பின்பக்கமாக உங்களை பார்க்கும்போது உங்கள் தொடைகள் பின்பக்கமாக நல்லா பெருசாக காட்டி நல்லா அழகாக காட்டும். அதுக்காக தான் நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸை தனியாக ஒரு நாளில் பண்ணுறோம். இந்த செகண்ட் செட்டில் ஒரு 8 to 10 ரிப்ஸ் பண்ணுற அளவுக்கு வெயிட் சூஸ் பண்ணி பண்ணிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு காலை லாக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் ஆகும். செகண்ட் செட்டை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஒர்க் அவுட் போயிடலாம். மொத்தம் இந்த செட்டில் நம்ம 3 செட் பண்ணிடலாம். நம்ம அதே லெக் ப்ரெஸ் மிஷினில் தான் இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறோம். 3rd செட் போயிடலாம். 3rd செட்டில் ஒரு 6 to 8 ரிப்ஸ் பண்ணுற அளவுக்கு வெயிட்டை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிடலாம். நம்ம இந்த ரிப்ஸ் கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சைஸுக்காக தான் பண்ணுறோம். போட்டிகள் இல்லாத நாட்கள்லையும் இல்லை உடல்களில் சைஸ் ஏற்றுறதுக்காக தான் இந்த ரிப்ஸ் ரேஞ்செலாம் நம்ம பண்ணுறோம். ஒரு 6 to 8 ரிப்ஸ் பண்ணுற அளவுக்கு வெயிட் சூஸ் பண்ணி இந்த ஒர்க் அவுட்டை பண்ணி முடிக்கலாம். நல்லா கீழே ஒரு முக்காவசி கீழே இருக்கிட்டு உடனே மேலே தள்ளி நல்லா லாக் பண்ணுங்கள். அந்த லாக் பண்ணுற சமயத்தில் தான் நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மேலே வச்சு காலை லாக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் அவுட் நம்ம கொஞ்சம் மெதுவாக பண்ணுறதுனால நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸை ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம ஃபீல் பண்ணலாம். அதனால் இந்த ஒர்க் அவுட் நம்ம மைண்ட் மசில் கனெக்ஷனோட ஒர்க் அவுட் பண்ணி நம்ம அந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் ஒர்க் ஆகுதான்றதை பார்த்து இந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கலாம். நம்ம பின்னந்தோடைகளை சூப்பராக டெவலப் பண்ணிட்டு இந்த ஒர்க் அவுட்டு. இந்த இதில் மொத்தம் 3 செட் முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஒர்க் அவுட் போயிடலாம். அடுத்த ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஸ்டிஃப்டு டெட்லிஃப்ட், அதாவது நம்ம முட்டிகளை லாக் பண்ணிவிட்டு செய்யக்கூடிய அந்த டெட்லிஃப்ட்டு. நீங்கள் நம்ம வழக்கமாக பண்ணுற டெட்லிஃப்ட்டில் நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட கம்மியான வெயிட் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை அதிகமாக வெயிட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லேட்ஸ் ஒர்க்காக அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒர்க் அவுட்டில் உங்களால் ஓரளவுக்கு நல்லா மீடியமான எடையை பயன்படுத்தி அந்த ஒர்க் அவுட்டை பண்ணுங்கள். உங்கள் இதில் பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் முட்டிகள் லாக் ஆகிருக்கணும். நீங்கள் கீழே இறங்கும்போது மேலே எழுந்திருக்கும்போது உங்கள் முட்டிகள் லாக் ஆகிருக்கணும். அந்த லாக்காக இருக்கிறதுனால உங்களுடைய ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மசில் தான் இந்த ஒர்க் அவுட்டில் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 ரப்ஸ் பண்ணுற அளவுக்கு வெயிட் சூஸ் பண்ணி இந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கலாம். இந்த ஒர்க் அவுட்டில் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை ஃபீல் பண்ணி பண்ணுங்கள்.
நம்ம ஃபஸ்ட் செட் முடிச்சுட்டு நம்ம செகண்ட் செட் போயிடலாம். செகண்ட் செட்டில் வெயிட்டை கண்டிப்பாக அதிகப்படுத்தி இந்த ஒர்க்கவுட்டை பண்ணோம். லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண வெயிட்டோட அதிக வெயிட் யூஸ் பண்ணோம். செகண்ட் செட்டில் 8 to 10 ரிப்ஸ் பண்ணுற அளவுக்கு வெயிட் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். நமக்கு முதுகு முதல்ல ஸ்டெடியாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட்டுக்கு நீங்கள் பெல்ட்டு போடணும், பெல்ட் போட்டு தான் பண்ணணும். இல்லைனா நிறைய இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் முதுகும் ஸ்டெடியாக இருக்கணும். இந்த முட்டிகளை மடக்காமல் கொஞ்சம் பெண்டாகாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு லாக் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் ஃபுல்லாக எழுந்து நிற்கணுன்றது அவசியம் இல்லை. ஒரு 17% எழுந்து நின்னாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வச்சுட்டு எந்த அளவுக்கு நீங்கள் கீழே போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் ஆகும். இந்த செகண்ட் செட்டை முடிச்சுட்டு நம்ம அடுத்து மூணாம் செட் போயிடலாம். மூணாம் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 ரெப்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வீடு சூஸ் பண்ணி இந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கலாம். இதே தான், நீங்கள் எந்த அளவுக்கு கீழே நம்ம எடைகளை தூக்குறோமோ கீழே வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் ஆகும். நீங்கள் மேலே ஃபுல்லாக எழுந்திருக்கணுன்றது அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு 60 to 70% இருந்தாலே போதும், உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் ஆகும். நீங்கள் நல்லா ஃபுல்லாக எழுந்திங்கன்னா உங்கள் லேட்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக எழுந்திருக்கவே கூடாது. நம்ம இந்த மூணாம் செட்டில் 6 to 8 ரெப்ஸ் பண்ணிட்டு இந்த ஒர்க் அவுட் முடிச்சிடலாம். ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஒர்க் அவுட் இது. இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் அவுட்டில் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பவர்ஃபுல்லான ஒர்க் அவுட்டும் கூட, ஒரு அடிப்படை பயிற்சியும் கூட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்கு. இந்த ஒர்க் அவுட்டை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் லெக் கர்ல். நம்ம நின்றுக்கிட்டு கர்ல் பண்ணுற ஒர்க் அவுட் இது. நம்ம ஆல்ரெடி படுத்துக்கிட்டு இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறப்போ இப்போ நம்ம நின்றுக்கிட்டு பண்ணுறோம். நம்ம அந்த படுத்துக்கிட்டு பண்ணும்போது நம்ம ஓவராலாக நம்மளுடைய ஹாம்ஸ்ட்ரிங்ஸில் சைஸ் எல்லாம் கூட்டிடும். நம்ம இப்போ நின்றுட்டு பண்ணுறதுனால இதில் என்ன ஆகுனா நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸில் சைஸு ப்ளஸ் அந்த கட்டிங்ஸு எல்லாமே சூப்பராக கொண்டு வந்துடும் அந்த ஒர்க் அவுட்டு. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒர்க் அவுட்டை பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய ஜிம்மில் இந்த மிஷின் இருக்கும், நீங்கள் அந்த ஜிம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்குன்னு ஒரு 4 ஒர்க் அவுட் பண்ணுறோம். இந்த ஒர்க் அவுட்டை நம்ம வந்து ஒவ்வொரு காலுக்கு மாற்றி மாற்றி பண்ணோம். ஒரு 12 ரெப்ஸ் பண்ணுற அளவுக்கு வெயிட் சூஸ் பண்ணி இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுங்கள். நம்ம மொத்தமாக நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்குன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 செட் பண்ணுறோம். ஃபஸ்ட் செட்டு லெக் கர்ல் பண்ணோம், ரெண்டாவது அந்த லெக் ப்ரெஸ் மிஷினில் பண்ணோம், மூணாவது ஸ்டிஃப்டு டெட்லிஃப்ட் பண்ணோம். இப்போ 4வது ஒர்க் அவுட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் லெக் கர்ல் பண்ணுறோம். இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு காலுக்கு மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இதோட நம்ம அந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் அவுட்டை முடிச்சிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஒர்க் அவுட் போயிடலாம். செகண்ட் ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 ரிப்ஸ் பண்ணுற அளவுக்கு வெயிட் சூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் வந்து பண்ணி முடிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு காலுக்கு மாற்றி மாற்றி பண்ண அந்த ஒர்க் அவுட்டை உங்கள் ஒவ்வொரு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மசூலையும் சூப்பராக டெவலப் பண்ணிவிடும். உங்கள் பின்னம் தொடைகளை சூப்பராக டெவலப் பண்ணுற அந்த ஒர்க் அவுட்டு. இந்த ஒர்க் அவுட்டை கண்டிப்பாக பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம இப்போ ஒரு காலுக்கு முடிச்சிட்டோம், அடுத்த காலுக்கு பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலுக்கும் மாற்றி மாற்றி பண்ணுங்கள். சரியான பொசிஷனில் பண்ணுங்கள். மைண்ட் மசில் கனெக்ஷனோட பண்ணுறதுனால நம்ம மசில்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக மைண்ட் மசில் கனெக்ஷனோட ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுடைய கவனம் முழுவதும் நீங்கள் எந்த தசைக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த தசையில் தான் உங்கள் கவனம் இருக்கணும். அந்த மசில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, நம்ம எவ்வளோ வெயிட் போட்டால் இந்த அளவுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் நீங்கள் கணிக்கணும்னா கண்டிப்பாக அந்த மசில் மீது நீங்கள் கவனத்தை செலுத்தின ஒர்க் அவுட் பண்ணும்போது. நம்ம இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அடுத்து மூணாவது ஒர்க் அவுட் போயிடலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 ரெப்ஸ் பண்ணுற அளவுக்கு வெயிட் சூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஒர்க் அவுட்டை பண்ணலாம். அந்த சரியான அளவு வெடையாக சூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு காலுக்கும் மாற்றி மாற்றி பண்ணோம், அதே தான். இது ஸ்டாண்டிங் லெக் கர்ல். இது இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகிடும். இந்த ஒர்க் அவுட் செஞ்சு முடிச்சுட்டு மறுநாள் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்ஸில் பெயின் இருக்கான்னு பாருங்கள், உங்கள் பின்னந்தொடைகளில் வலி இருக்கான்னு பாருங்கள். அப்படி வலி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் சரியான ஃபார்மில் செஞ்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வளர்ச்சி அடையுதுன்றது அர்த்தம். நீங்கள் அந்த வலி இல்லைனா நீங்கள் ஏதோ சீட் பண்ணி பண்ணதுனாலும் இல்லைனா அந்த பெயின் இல்லைனா சரியான வளர்ச்சி இல்லை, சரியான ஒரு சரியான ஒர்க் அவுட் கொடுக்கலன்றது அர்த்தம். நீங்கள் மறுநாள் அந்த பெயின் இருக்கான்னு பாருங்கள். அதுமாதிரி பார்த்துட்டு அந்த ஒர்க் அவுட்லாம் செஞ்சு முடிச்சுடுங்க. இந்த ஒர்க் அவுட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க, நல்லா ஃபுட் எடுங்க. நல்லா ஃபுட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஆல் ஓவராக உங்கள் உடம்புல வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் அவுட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹாம்ஸ்ட்ரிங்ஸுங்க தனியாக ஒரு நாள் ஒதுக்கி பண்ணுறதுனால உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் சூப்பராக வளர்ச்சி அடைங்க. அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. மற்ற 4 ஒர்க் அவுட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். மேலும் பாடி பில்டிங் சம்மந்தமான நிறைய செய்திகள் இருந்தவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ்.